பாருங்க, நான் இதில் வந்து கேப்பு கொஞ்சம் கம்மியாக கம்மியாகி 6 ரவுண்டு வரைக்கும் அப்படியே விட்டு 7வது ரவுண்டு வந்து ஃபுல்லாக ஜாயிண்ட் ஆகிற மாதிரி பண்ணிட்டேன். இதில் எந்த த்ரெட்டையும் விடலங்க, எல்லா த்ரெட்டையும் வச்சு நான் பைப்பிங் பாருங்க, இந்த த்ரெட்டை கட் பண்ணிட்டு இந்த ஹோல் சின்னதாகி சின்னாகிட்டே வரணுங்க. அதனால வந்து ஒரு ரவுண்டு போட ஒரு த்ரெட்டை கட் பண்ணிட அப்படிமா சிறிதாகி சிறிதாகி கொண்டு வரணுங்க. ஆனால் என்னென்னா இந்த ரெட்டுக்கு இந்த பக்கம் இருக்க 2 த்ரெட்டு அந்த பக்கம் 2 த்ரெட்டு இதை வெட்டவே கூடாது, இல்லாட்டா வந்து இந்த ரெட்டு வந்து எங்கிட்டு போயிடும் இல்லை எங்கிட்டு போயிடும். தும்பிக்கை எப்படி வர வர சின்னதாக ஆகிட்டு வருமோ அதே மாதிரி தாங்க இதுலேயும் வரும். அதுக்கு வந்து நம்ம ஒவ்வொரு த்ரெட்டை 2 லைனுக்கு அப்புறம் 1 லைனுக்கு அப்புறம் இடையில இடையில ஒரு த்ரெட்டை கட் பண்ணி உள்ளார கூடி ஒட்டி விட்டுருங்க. அவ்வளோதாங்க, ஜாயின் பண்ணிட்டேன். இந்த மாதிரி தாங்க எங்கள் இடையில எங்கேயாவது த்ரெட் தீர்ந்துருச்சாக்கா அப்படி வச்சு நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இருக்காது. பாருங்க, நான் அந்த த்ரெட்டை கட் பண்ணி முடிச்சுக்க போகிறேன்.
இது கண்டினியூஸாக போட்டுக்கிட்டே வரணும். நான் போட்டு கம்ப்ளீட் பண்ணிட்டு காணிக்கிறேன் உங்கள்கிட்ட பாருங்க. எல்லாரும் போட்டு கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நான் மொத்தம் இது 17 இது போட்டிருக்கேன், 17 ரவுண்ட் போட்டு வச்சுருக்கேன். பைப்பிங் வந்து 17 வரும் மொத்தம். இதுக்கு மேலே நீங்கள் போடணும்னு போட்டுக்கலாம். பாருங்கள் இது எப்படி முடிச்சு காணிக்கிறேன்னு. இது பைப்பிங் பண்ணிட்டு வந்து பார்த்தீங்களா, அந்த இது முதல்ல அந்த த்ரெட்டை கட் பண்ணிட்டு பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இப்போ பாக்கி த்ரெட்டை கட் பண்ணிக்கலாம். உங்கள்கிட்ட லைட்டர் இல்லைனாலும் கேண்டில் யூஸ் பண்ணிக்கோங்க. பாருங்க இங்க வரைக்கும் 4 வருதா. இதுல வந்து நான் ஒரு த்ரெட்டை மட்டும்தான் ஒரு டைம் பைப்பிங் பண்ணியிருக்கேன். இந்த பாக்கிக்கு வந்து ரெண்டு த்ரெட், முதல் ரெண்டு டைம் வந்து 3 வரும், அதுக்கு மேலே ரெண்டு டைம் வந்து 2 வரும். இப்படி போட்டு பைப்பிங் பண்ணியிருக்கேன். ரெட் கலரை ரைட் சைடு வேணாலும் பெண்ட் பண்ணிக்கோங்க, லெஃப்ட் சைடு வேணாலும் பெண்ட் பண்ணிக்கோங்க, உங்கள் விருப்பம்தான். இப்போ காது எப்படி போடுறதுன்னு பார்ப்போம். போடலாம் வாங்க. இப்போ காது போட்டு கம்ப்ளீட் பண்ணிட்டேன் பாருங்க. இந்த காதுக்கு ஒரு பக்கத்துக்கு வந்து 8 த்ரெட்டு தேவைப்படும். 8 ஒவ்வொன்றும் வந்து 3/4 மீட்டருக்குள்ள கட் பண்ணியிருக்கேன் நான். க்ரீன் வந்து 1 மீட்ரு வேணும். மொத்தமாக சேர்ந்து இதுக்கு 2க்கும் 16 தேவைப்படுங்க. எல்லோ கலரில் க்ரீன் வந்து 2 இது வேணும். இப்போ இந்த பக்கம் காது நம்ம எப்படி போடுறதுன்னு போட்டு காணிக்கிறேங்க பாருங்க. இப்போ இந்த பக்கம் காதுக்கு வந்து இந்த த்ரெட்டெல்லாம் இதில் எப்படி ஜாயின் பண்ணண்டா, இந்த ஹோலு இந்த ஹோலு இந்த மாதிரி இங்கே இருக்க ஹோலில் இந்த இதில் இப்படி தாங்க ஜாயின் பண்ணணும். இங்கே மேலே கிரீடத்துலலாம் இந்த த்ரெட்டை ஜாயின் பண்ணக்கூடாது. ஈக்குவல் வர்ற மாதிரி பார்த்துக்கோங்க. பாருங்க நான் குரோசியா ஊசி வச்சு நான் இந்த த்ரெட்டை ஜாயின் பண்ணிகிட்டு இருக்கேன். உங்களுக்கு இது இல்லைன்னா ஏதோ ஒரு ஊசியை குத்தி கூட எடுத்து எடுத்துக்கலாங்க, ஒன்றும் பிரச்சனை இருக்காது. எல்லாமே கொஞ்சம் ஈக்குவலாக வச்சுக்கோங்க.
பாருங்க எல்லா த்ரெட்டும் போட்டேன் நான். இப்போ வந்து நம்ம ஸ்கொயர் நட் போடணும். நாலு நாளாக எடுத்து ஸ்கொயர் நட் போட்டுக்கோங்க. நம்ம ரெண்டு ஸ்கொயர் நட் போட்டாச்சு, இனி ரெண்டு போடணும். போட்டதெல்லாம் தனியாக வச்சுக்கோங்க. நாலு ஸ்கொயர் நட் போட்டிருக்கேன் பாருங்க. இப்போ இந்த லாஸ்ட்ல இருக்க ரெண்டு த்ரெட்டை, இந்த லாஸ்ட்ல இருக்க ரெண்டு த்ரெட்டை விட்டுருங்க. விட்டுட்டு மிடில் இருக்க த்ரெட்டை வச்சு மூணு ஸ்கொயர் நட் போடணும். இப்போ வந்து மூணு ஸ்கொயர் நட் போட்டிருக்கு பாருங்க. இந்த பக்கம் நாலு திரட்டவும் இந்த பக்கம் நாலு த்ரெட்டும் லாஸ்ட்ல இருக்க நாலு த்ரெட்டை விட்டுட்டு இப்போ ரெண்டு ஸ்கொயர் நட் போடணும். இதுக்கு இதுக்கு மிடில் வரும். ஒன்று போட்டிருக்கேன், இந்த நாலு இருக்குது இந்த பக்கம். த்ரெட் எல்லாம் பக்கம் பக்கமாக இருக்கிறதுனால ஒன்றுக்குள்ள ஒன்றும் மிக்ஸ் ஆகிக்கிறோம், அதனால பார்த்து எடுத்து போடுங்க. இப்போ இந்த மிடியில் இருக்க ரெண்டு த்ரெட்டு, இப்போ இந்த சைடில் இருக்க த்ரெட்டு ஒன்று. இப்போ ஒரு ஸ்கொயர் நட் போடணும். முதல்ல ரெண்டு போட்டிருக்கோம், இப்போ ஒரு ஸ்கொயர் நட் போட்டு கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ பைப்பிங் போடலாம். பைப்பிங் போடுறதுக்கு பாருங்க, மேல் பக்கம் இருக்க த்ரெட்டு ஃபஸ்ட் இருக்க த்ரெட்டை அது மேலே தாங்க பைப்பிங் பண்ணணும். இங்கே எப்படி பைப்பிங் பண்ணிட்டு வந்தோம் அதே மாதிரி தாங்க.
எல்லா த்ரெட்டுமே வச்சு பை பை பண்ணிடுங்க. ஒரு ரவுண்டு பைப்பிங் பண்ணி முடிச்சிட்டேன். இனி கிரீன் கலர் த்ரெட்டை போடுங்க. அந்த பைப்பிங் பண்ணி கொண்டு வந்த த்ரெட்டில் தாங்க இந்த கிரீன் கலர் த்ரெட்டை வச்சு இணைக்க போகிறோம். பாருங்கள், இது கடிப்பக்கமாக எடுத்துக்கோங்க. இந்த கிரீன் கலர் த்ரெட்டை வச்சு மேலே வச்சு பைப்பிங் பண்ணுறதுனால இந்த த்ரெட்டு வந்து இதுக்கு அடியில் வரணுங்க. எல்லோ கலர் த்ரெட்டுக்கு அடியில் வரணும், ஏன்னா இப்போ புதுசாக ஜாயின் பண்ணியிருக்கிறதுனால. இப்போ இதை வச்சு பைப்பிங் பண்ணிட்டு வரலாம். நல்லா பாருங்கள், இதுக்கு அடியிலேருந்து மேலே எடுத்து வச்சு கிரீன் கலர் த்ரெட்டை வச்சு பைப்பிங் பண்ணிட்டு பைப்பிங் கம்ப்ளீட் ஆயாச்சு. இப்போ இந்த ஃபஸ்ட்டு த்ரெட்டு வந்து மொதல் பைப்பிங் பண்ணது இங்கே மேல் பக்கமாக இருந்த த்ரெட்டை எடுத்துகிட்டு போய் இந்த பக்கம் கொண்டு வந்தோங்க. இப்போ அந்த த்ரெட்டை எடுத்து இப்படி பைப்பிங் போட்டு இதை கம்ப்ளீட் பண்ணிடணும். இந்த த்ரெட்டை தாங்க இது ஒவ்வொரு த்ரெட்டும் மேலே வச்சு மேலே வச்சு இந்த கிரீன் கலர் வரன்றக்காண்டி இப்படி பைப்பிங் பண்ணோம். இது நார்மலாக இப்போ இந்த பைப்பிங்கெல்லாம் பண்ணுவோம்ல அதே மாதிரி தாங்க. இது மேல் பக்கமாக பிடிச்சிருக்கணும்.
முழுசாக பைப்பிங் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். பாருங்கள் அந்த த்ரெட்டை பைப்பிங் பண்ணி கொண்டு வந்துட்டேன். எவ்வளோதாங்க கம்ப்ளீட் ஆயிடுச்சு. நம்ம பாக்கியிருக்க த்ரெட்டெல்லாம் வெட்டிடலாம். இது வந்து கமல் மாதிரி போடுறதுக்கு வந்து இந்த ரெண்டு த்ரெட்டை விட்டுருங்க. பாக்கியிருக்க த்ரெட்டெல்லாம் அளவளவாக கட் பண்ணிடுங்க. இதெல்லாம் பேக் சைடில் வச்சு பேஸ்ட் பண்ணிடுங்க. எல்லா த்ரெட்டுமே பேஸ்ட் பண்ணி வச்சு பாருங்கள். இப்போ இந்த அளவுக்கு கட் பண்ணிக்கோங்க. பாருங்க ஃபுல்லா கம்ப்ளீட் ஆயிடுச்சு. பாருங்க இது கம்ப்ளீட் பண்ண பிறகு எவ்வளோ அழகா இருக்குன்னு. இது கொஞ்சம் பெண்டாகி வருங்க இந்த கிரீடம் வந்து. இது ரவுண்டாக நல்லா ஹோல் ஆகிறது பாருங்க. உங்களுக்கு இது மாதிரி காதுக்கு போடுறது கமல் மாதிரி இப்படி வாங்கி வச்சுக்கோங்க. இந்த பீட்ஸ் வாங்கி வச்சுக்கோங்க. இது எத்தனை இன்ச்சு இருக்குன்னு காணிக்கிறேன் பாருங்கள். மொத்தம் வந்து உங்களுக்கு 11 வரும். அதே மாதிரி நான் பெரிய கணபதி ஒன்று போட்டிருக்கேன் பாருங்கள். நான் இதை வந்து பெரிய ரிங் அட்டாச் பண்ணி போட்டிருக்கேன். இந்த வீடியோ நான் உங்களுக்கு பின்னாடி அப்லோட் பண்ணுறேன்.